ஹலோ செவன் சேனல் மற்றும் சினிமா பொறுக்கி மற்றும் தமிழ் மூவி ஸ்க்ரீன் இந்த மூணு சேனலில் இருந்து இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் கவிக்குயிலின் மற்றும் கிருஷ்ணா அவர்களின் இனிமையான ஒரு மாலை வணக்கம். நண்பர்களே, இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துடியலூர் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துடியலூர் பகுதியில் முருகன் தியேட்டரில் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ரசிகர்கள் எல்லாமே இங்கே வந்து வந்திருக்காங்க. படம் பார்ப்பதற்காக நிறைய ரசிகர்கள் வந்திருக்காங்க. அவங்க என்ன படத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், அதுபோக எடிட்டிங் இந்த மாதிரி பல்முகம் திறன் கொண்ட ஒருவர் தான் இந்த திரையரங்கத்துக்கு வரப்போகிறாரு. அவரோட படம் பார்ப்பதற்காக தான் இத்தனை மக்கள் கூடியிருக்கிறார்கள். என்ன படம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரிவிட் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக தான் இத்தனை மக்கள் வந்திருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த திரைப்படத்தில் பணியாற்றியிருக்கிறாங்க, நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. அவங்க கூட இந்த படத்தினை பற்றின ஒரு கருத்துக்களை நம்ம கேட்போம். வாங்க அண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே உங்களை ஏதோ ஒரு சினிமாவில் நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய படத்தில் நடிச்சிட்ருக்கீங்க. இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, முக்கிய ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கீங்க. எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்குது. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்த அருண்காந்த் அவர் வந்து அந்த படத்தை இயக்கி தயாரித்து நிறைய பணிகள் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படம். அரசியல் சம்மந்தப்பட்டதில் நிறைய விதமான படங்கள் வந்திருக்கு இல்லையா? அதில் வந்து புயல் மாதிரி வந்த படங்கள் சிலது இருந்தாலும், இது வந்து ஒரு தென்றல் மாதிரி ஒரு அரசியலை சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு மென்மையாகவும் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறத வந்து ஒரு வித்தியாசமான ரிவெஞ்சாக சொல்லியிருக்காரு. நம்ம இதனால் வெட்டு குத்து அடி துப்பாக்கின்னு பார்க்காம இது ஒரு வித்தியாசமான முயற்சியை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக அரசியல்வாதிக்கு ஒரு ரிவிட் அடிக்கிற மாதிரி இருக்குங்களா? ஆமாம் ஆமாம், அரசியல்வாதிக்கு ரிவிட் அடிக்கிற மாதிரி இல்லை, தப்பான அரசியல்வாதிகளுக்கு ரிவிட் அடிக்கிற மாதிரி. அதுதான் மெயின். சிறப்பாக சொன்னீங்க. மற்றபடி இந்த படத்தினுடைய இந்த படத்தொகுப்பாகட்டும்னா, இசை ஆகட்டும், ஒரு கதை அம்சம்னா எப்படின்னா ரொம்ப சிறப்பாக பார்த்தீங்களா? நான் ப்ரிவியூவும் பார்த்துட்டேன். இப்போ இதுக்கு முதல் ஷோலையும் வந்து ப்ரூக்ஃபீல்டில் பார்த்தோம், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, வரவேற்பு எப்படி இருக்கு? வரவேற்பு ரொம்ப அருமையாக இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நம்ம அருண்காந்த் அண்ணா பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அருண்காந்த் ஒரு நல்ல, அவருக்கு வந்து நான்காவது திரைப்படம் இது. ஆமாம் ஆமாம், மூணு படம் ஏற்கனவே வந்து கோக்கோ மாக்கோ, இந்த நிலை மாறும், ஆப்ரேஷன் ஜுஜிபி, மூணு படம் எடுத்திருக்கேன். இது நாலாவது படம். நல்ல ஒரு அருமையான புதுமையான கருத்துக்களை கொண்டு வரக்கூடிய ஒரு இளைஞர். அந்த சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து மற்றவங்க சொன்னதுலேருந்து வித்தியாசமாக சொல்கிறாரு. கண்டிப்பாக அது எல்லோரும் வழக்கமாக சொன்னதையே சொல்லாமல் இவர் வந்து வித்தியாசமான முறையில் சொல்லியிருக்காரு. அது படம் பார்க்கும்போது புரியும். நம்ம இப்போ காதல் தான் மென்மையாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லை, ரிவெஞ்ச் எடுக்கிறது கூட எவ்வளோ மென்மையாக சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு, வித்தியாசமாக இருக்குது. ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு படம். ஆமாம், இப்போ ஒரே டைப் படங்கள் வந்துட்டு இருக்கும்போது மக்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படும் இல்லையா? ஒரே மாதிரி கதைகள் வந்துட்டு இருக்கும்போது இது நிச்சயமாக ஒரு வித்தியாசமான கதை. ஆமாம், அப்படி அதே சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு பெரிய காட்டாறு மாதிரி போகலாம், ஒரு அழகிய ஒரு சின்ன ஒரு சலசலத்து ஒரு அழகான ஒரு நீரோடை மாதிரி அந்த கதையை கொண்டு போயிருக்காரு. நீங்க என்ன கேரக்டர்ல நடிச்சீங்க? நான் இதுல வந்து அரசியல்வாதியா நடிச்சிருக்கேன். ஆமா, உங்களுக்கு ஏதாவது ரிவிட் அடிச்சிருக்காருங்களா? இல்ல இல்ல, ஆமாமா, எனக்கு இல்ல, சந்தான பாரதி சார் தான் வந்து மெயின் ரோலு. அவர் கூட வர ஒரு எம்எல்ஏ கேரக்டர், அவருக்கு ரிவிட் அடிக்கிற மாதிரி தான் கதை. அதனால கூட இருக்கிறதுனால எங்களுக்கு சேர்த்து தான் அடிக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே, சந்தான பாரதியன் கூட நடிக்கும்போது எப்படி என்ன இருந்துச்சு? ஏன்னா அவர் வந்து பல படங்களினுடைய இயக்குனர், நம்ம கமல்ஹாசன் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர், அவர் கூட நடிக்கும்போது ஒரு அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சது ரொம்ப சிறப்பு. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அருண்காந்த் அவர்களுக்கு நன்றி. அவர் வந்து சந்தான பாரதி சார் வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பெரிய லெஜண்ட் இல்லையா, திரையுலக லெஜண்ட்டு. அவர் கூட பணியாற்ற வாய்ப்பு மறக்க முடியாத ஒரு நல்ல நிகழ்வு. கண்டிப்பாக கண்டிப்பாக, மிக்க நன்றிண்ணா. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு மௌனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்காரு, இயக்கி நடித்திருக்கிறாரு. அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை மாவட்டத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாமல் வெளியிட்டு அதில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டு தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த படமும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, வாழ்த்துக்கிறேன். ஆனால் அதில் என்ன வித்தியாசமான கேரக்டர், அதில் வந்து போலீஸ் சிபிசிஐடியாக நடிச்சிருப்பேன், இதில் டோட்டல் ஆப்போசிட்டாக வந்து அதாவது தவறு செய்யக்கூடிய அரசியல்வாதி குரூப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். வித்தியாசமான கதாபாத்திரம், அதுல தவறு செஞ்சவரை கண்டுபிடிச்சிருக்கீங்க, இங்க இவர் கூட இருந்தா தவறு செஞ்சிருக்கீங்க. ஓகே, சிறப்பு சிறப்புங்கண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி அடுத்து அண்ணா சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்தலாம். என் பேர் நித்யானந்த், நான் இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆக்டிங்க்கு. அப்படிங்களா? ஆமா. ஓகே ஓகே. நான் சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ஸ் இதெல்லாம் பண்ணிருக்கேன். நன்றி நன்றி. இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், சாம் சாரோட ஃப்ரெண்டு மாதிரி. ரிவிட் அடிக்கிற கேங்கில் நான் ஒரு ஆள். ஆமாம். படம் பார்த்தீங்களா? இப்போ தான் நம்ம டப்பிங்கில் பார்த்தது தான் படம், இன்னும் பார்க்க முடியல. மதியானம் ஷோ ஓடி இருக்கு, நான் வர முடியல, இப்போ தான் வந்திருக்கேன். எப்படி இருக்கு நான் வரவேற்பில்? எப்படி இருக்கு? இல்லை நல்லா இருக்கு. இப்போ நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை மக்கள் எல்லோரும் பார்க்குறாங்க, வந்து பார்த்து என்னென்ன அதை விரும்புகிறாங்க. அது இது ஒரு சின்ன முயற்சி தான். இப்போ இண்டிபெண்டன்ட் மூவி கோயம்புத்தூர்லேயே ட்ரை பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கோயம்புத்தூர்லேயே பண்ணது. இப்போது சென்னை நோக்கி எதுக்கோ பெரிய பெரிய ஆளுகள் நம்பி இல்லாமல் ரெண்டு ஆர்டிஸ்ட்டு
அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அருண்காந்த். அது அவருக்கு இது நாலாவது படம் விடாமுயற்சி. அவரே இண்டிபெண்ட்டாக எடுத்து 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 அடுத்தடுத்து கற்றுக்கிட்டு இப்போ அதை இங்கேயே எடுத்து தியேட்டர் வரைக்கும் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண முடியும், கொண்டு வர மக்கள்கிட்ட சேர்த்த முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு பண்ணுது இந்த படம். எங்களுக்கும் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த மாதிரி படங்கள்லேருந்து அடுத்தடுத்து ரோல் பண்ணால் தான் நம்மளும் வளர முடியும். அது இந்த படம் பெரிய நம்பிக்கை கொடுக்குது. ஆர்வமாக இருக்கேன், எப்படி நல்லா இருக்கும், எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வேவா வாழ்த்து கிடைக்கணும்னு பேசுறதுலேயே தெரியுது. உற்சாகமாக பேசுறீங்க, அதே போல் உற்சாகம் நடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக வாழ்த்துக்கணும். அடுத்த கண்டிப்பாக இது ஒரு பிளாக் ஹியூமர் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கு படம். இது படி இருக்கு, ஷட்டிலாக இருக்கும், காமெடி ஷட்டிலாக இருக்கும், அது ஒரு புதுமையாக தான் இருக்கும். சின்ன டியூரேஷனில் தான் எடுத்திருக்கோம். ரொம்ப பெரிய படமாக எடுத்து லென்த்தாக மக்களை உட்கார வச்சு இது பண்ணுறதுக்கு போரெல்லாம் அடிக்காது. நீட்டாக டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும் படம், நம்பி பார்க்கலாம். இதில் குறிப்பிட்டு சொல்கிற இன்னொரு விஷயம் இருக்குது. அவன் தம்பி நித்யா வந்து நல்ல முதல் படம் இல்லையா, முதல் படத்துலேயே வந்து நல்ல ஓரளவுக்கு நடிப்பு பண்ணியிருக்காரு, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அப்புறம் நம்ம அருண்காந்த் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர்றாரு அப்படிங்கும்போது படத்தில் மட்டும் இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறதுலையும் வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்காரு. முதல் முறையாக திரையரங்கத்தில் வந்து பழைய விட 60 ரூபாய்க்கு டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ஃபோகஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்னைக்கு வந்து இந்தியா டுடேல வந்திருக்கு, அந்த ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. இந்த மாதிரி 60 ரூபாய்க்கு டிக்கெட்டை கொண்டு வந்திருக்காரு பெரிய விஷயம் அப்படின்னு. இது இந்த மாதிரி வந்து அவர் ஒரு கடின முயற்சிக்கு அப்புறம் தான் இந்த சாத்தியமாயிருக்கு. இது வந்து இனி எல்லா திரையரங்கங்களுக்கும் இந்த மாதிரி வரணும். சின்ன படத்துக்கு சின்ன டிக்கெட்டு, பெரிய படத்துக்கு பெரிய டிக்கெட் வரட்டும், அப்பதான் மக்கள் வருவாங்க. பேசிட்டு இருந்த விஷயம் இவர் சாதிச்சிருக்காரு. அது ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். படம் எடுக்கிறது ஒரு சாதனை, அதை ரிலீஸ் பண்றது அதை விட சாதனை, டிக்கெட் இப்படி கொண்டு வரது அது அதுக்கு மேல சாதனை. அதை விட இன்னொரு சாதனை சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கட்டா குஸ்தி என்று சொல்லிட்டு விஷ்ணு விசாரணை. ஆமா, விஜய் சேதுபதி அவரோட டிஎஸ்பி பெரிய படம் ரெண்டு வந்துருக்கு. அப்புறம் கோல்டன் சொல்லிட்டு மலையாள தமிழ் டப்பிங்களா அந்த படம் வந்திருக்கு. இந்த மிகப்பெரிய ஒரு படங்களோட சேர்ந்து இவர் ஒரு மோதி ஒரு பெரிய திரையரங்கில் எல்லாமே இவருக்கு ஒரு காட்சி கொடுத்துருக்கிறது ஒரு இது ஒரு சவாலான ஒரு விஷயம். இல்லை இல்லை, இவருக்கு வந்து திரையரங்கும் இது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். திரையரங்க உரிமையாளர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதில் இந்த முருகன் ஸ்ரீமுருகன் சினிமாஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து சின்ன நடிகர்களுக்கு உண்டானது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாற்றம் வந்து இனி வந்ததுன்னா வளரும், இனி வரக்கூடிய படங்கள் எடுக்கிறதுக்கு வந்து அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அதனால் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டுருக்குற இன்னும் ரசிக பெருமக்கள் எல்லாருமே நிறையா வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதிய முயற்சி, அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கிடைச்சா தான் இந்த மாதிரி இயக்குநர்கள் வந்து மீண்டும் தொடர்ந்து இந்த மாதிரி முயற்சிகளை எடுக்கிறதுக்கு வந்து அவங்க முன் வருவாங்க. கண்டிப்பாக உண்மையாகவுமே உங்களுடைய படக்குழுவினர் சார்பாகவும், அதாவது தயாரிப்பட இயக்குனர் அவரோட சார்பாகவும் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு முயற்சி நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஏன்னா இது சாதாரண ஒரு இன்னைக்கு வந்து ஒரு பணத்தை சேவ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும், அதுலேயும் ஒரு ஜாலி இருக்கும்னு நினச்சிட்டு வர்றவங்கனாலே இந்த மாதிரி ஒரு திரையரங்கில் வந்து படம் பார்க்குறது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அனைவருமே வந்து பார்க்குற மாதிரி ஒரு 60 ரூபா டிக்கெட் விலை வந்து நீங்கள் கொண்டாந்தது மிகவும் ஆகச்சிறந்த ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். உண்மையாகவே சினிமா பொறுக்கி தமிழ் மூவி ஸ்க்ரீன் ஹலோ 7 இந்த மூணு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாராட்டிக்கிறோம். ஏன்னா உங்களை பார்த்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல தரமான சின்ன படங்கள் எல்லாமே கண்டிப்பாக இதே போல் வரும். ஏன்னா 60 ரூபாங்கும் போது இப்போ அந்த படத்துக்கு 2 பேர் டிக்கெட் ரெண்டு ஒரு ஆள் தான் 120 ரூபா கொடுத்து பார்த்துட்டு வர முடியும். ஆனால் இதில் வந்து 2 பேர் வரலாம். ஆமாம், இன்னொரு போனஸ் அதாவது ஒன்று வாங்கணும் ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரி இது டிக்கெட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. மிகவும் மகிழ்ச்சி. அதில் இந்த படம் வந்து 1.5 மணி நேரம் தான் வரும். தேவையில்லாமல் வந்து படத்தோடைய நீளம் இல்லாமல் அளவாக பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய நேரமும் சேமிக்கலாம், பணத்தையும் சேமிக்கலாம். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து பாருங்கள், படத்தை வெற்றி அடைய செய்யுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நன்றி. நன்றிங்கண்ணா, அழகாக இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க, அவங்க கூட நீங்கள் பார்க்குறக்கு நேரம்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே நினைக்கிறேன். இருந்தாலும் வாழ்த்துக்கள். உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய திரைப்படத்தினுடைய உங்களுடைய உழைப்பு என்றைக்குமே வீண் போகாதுன்னு சொல்லி தெரிவித்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து. நன்றி நன்றி நண்பர்களே. உண்மையாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். ஏன்னா 60 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு டிக்கெட் பார்க்குறது அப்படின்னா, அதை இன்றைக்கி ஒரு டீ கடையில் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வடை போண்டா சாப்பிட்டு போனாலே ஒரு வடை போண்டா டீ சாப்பிட்டாலே போது ஒரு 120-150 ரூபா ஆயிரும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் வெளியே போகலாம். அந்தளவுக்கு ஓகே, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு புதிய ஒரு முயற்சி எடுத்து டிக்கெட் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. உண்மையாக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கூடியிருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம மேடம் வந்திருக்காங்க, விஷ்ணு பிரியா மேடம் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லரில் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், எனக்கு ஏன் வந்துருச்சு. ஓகே, அவங்க கூட நம்ம வந்து கேட்போம். மேடம் வணக்கம். நம்ம அருண்காந்த் அவர்கள் வந்து இயக்கி தயாரித்து இருக்கக்கூடிய இந்த படத்தை வந்து நடிச்சிருக்கீங்க, எப்படி உங்களுடைய அனுபவத்தை? என் கேரக்டர் வந்து எம்எல்ஏ அவரோட பொண்ணா நடிச்சிருக்கேன் சார். ஓகே, உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம்.
என் பேர் விஷ்ணு பிரியா சார். நான் வணிகாரம் பாளையத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம். எஸ் சார். எனக்கு வந்து ஒரு நாள் நாங்கள் ப்ரொடியூசர் சார் வந்து வெளியே பார்த்துருந்தோம். அந்த படத்தை மூலமா எங்களுக்கு வெளியே கிடைச்சது சார். இப்போ இந்த படத்தோட ரோல் இருக்குங்களா? அதில் நல்லா ஒரு பேசப்படக்கூடிய ஒரு ரோலா இல்லை எப்படி? அவர் பொண்ணை வந்து நடிச்சிருக்கேன் சார். அவர் ஆகி ஆனால் ரியாசனா அவர் கேரக்டர் வருவாங்க. அவங்களோட தங்கச்சியாகவும் இதில் இருக்கேன். ஸோ அனுபவம் எப்படி இருந்துச்சு? இப்போ வந்து சந்தான பாரதி சார் நடிச்சிருக்கேங்க, மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை, ஒரு பட்டாளம், அவர் நகைச்சுவை நடிகருங்க. அவரு அவர் மாதிரி இணைந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க, எப்படி அனுபவம்? முதல் முறையாக நடிச்சிருக்கேன் சார். ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது சார். ஒரு புதிய அனுபவம் தான் இது. இது ஒரு ஆரம்பமாக இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி சார். கண்டிப்பாக உங்களுடைய திறமையை வந்து கண்டிப்பாக இந்த படம் பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய முயற்சிகளும் ஒன்றுமே வீணை போக வீண் போகாத தெரியுது. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி சார். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், படத்தொகுப்பாளர், இந்த மாதிரி பன்முகம் திறன் கொண்ட நம்ம இயக்குனர் இங்கே வந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட தான் இப்போ வந்து பேச போகிறோம். அருண்காந்த் சார் அவர்கள் வந்திருக்காங்க, அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். உங்கள் திரைப்படம் வெற்றி வர வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போதான் உங்களுடைய சினிமாவில் நடித்திருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட எல்லாமே பேசணும். நல்ல அழகான ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குங்க சார்? ஒரு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இந்த ஒரு தருணத்தில்? அவ்வளோதான், மக்கள் கையில் போயிடுச்சுல. நானும் இப்போ ஆடியன்ஸ் தானே, ஜாலியாக தான் இருக்க வேண்டியதான். கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஓகே, நான் அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கை ஏதாவது இருக்குங்க? அடுத்த கட்ட ஒரு படம் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? இது இன்னைக்கு தானே படம் ரிலீஸு. ஆமாம். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு. கண்டிப்பாக, கண்டிப்பாக. இந்த படத்தை ஃபஸ்ட்டு நான் மறந்தால் தானே அடுத்த படத்துக்கு போக முடியும். இது மறக்கிறதுக்கு இது அதுக்கு ஒரு 10 நாள் ஆகும்ல? கண்டிப்பாக, கண்டிப்பாக. நான் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய திரையரங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்கீங்க. எப்படி இருக்குண்ணா ரிசல்ட்? எப்படி இப்போ போட்டிருக்கோம், மல்டிப்ளெக்ஸும் போட்டிருக்கோம். இங்கே முருகன் சினிமாஸ் அழகாக சூப்பராக ரெனோவேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த தேட்டரில் 60 ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். எப்படி உங்களுக்கு ஒரு சாத்தியம் ஆச்சு? யாருமே ஆமாண்ணா, இப்போ ஒரு விஷயத்தை 10 டிக்கெட் 200 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ஒரு 100 டிக்கெட் 60 ரூபாய்க்கு விற்றா அவங்களுக்கும் இன்கம் எனக்கும் இன்கம் இல்லை. கண்டிப்பாக, இல்லை மக்கள் உள்ளே வந்தால் தானே வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ நம்ம மக்களை ட்ரஸ்ட் பண்ணி இந்த படம் எடுத்திருக்கோம். ஸோ மக்களோட ரிவ்யூ தானே ஃபைனல் இது. ஸோ அவங்க உள்ளே வந்து பார்க்கணும்ல ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு அது ஃபீஸபிளாக இருந்தால் தான் இன்னும் நிறைய பேர் வருவாங்க, அப்போது வெளியே சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்கமிங் ஃபிலிம்ஸ்க்கு விசிபிலிட்டி தான் ப்ராப்ளமே. அந்த விசிபிலிட்டி வந்து ஒன்று மற்றவங்க க்ரியேட் பண்ணலனா நம்மளே க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ முருகன் சினிமாஸோட ஓனர் பிருத்விகாஷ்னி அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி தைரியமாக பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதான் அந்த ஃபஸ்ட்டு படிக்கெட் தானே கஷ்டம். இப்போது ஒருத்தங்க இப்படி பண்ணும்போது, இப்போது ஒருத்தங்க பண்ணும்போது நல்ல நிறைய டிக்கெட் சேல் ஆகும்போது மற்ற தேட்டர் இதை ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய படங்கள்லாம் வந்துருக்கு. விஜய் சேதுபதி படம் வந்திருக்கு, அப்புறம் கோல்டுங்கிற ஒரு மலையாள படம் தமிழ் டப்பனியும் வந்திருக்கு. அது போக கட்டா குஸ்தி விஷ்ணு விசால் அவர்கள் நடித்த ஒரு படமும் வந்துருக்கு. இந்த இதற்கு இடையில உங்களுக்கு ஒரு திரையரங்கம் கிடைப்பதை, மிகப்பெரிய ஒரு படங்களுக்கே கிடைப்பது ஒரு கடினம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு திரையரங்கம் வந்து கிடைச்சிருக்கு, இது எப்படி பார்க்குறது? ஒன்றும் இல்லை, எனக்கு எப்போவுமே நான் சொன்ன டேட்டில் நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். இன்ஃபேக்ட் படம் ஆரம்பிக்கும் போதே இந்த டேட்டில் வருங்கிற மாதிரி தான் நம்ம பிளான். இப்போ 3 படமும் அப்படி தான் பண்ணேன். இப்போ ரிவிட்டும் அதே மாதிரி தான். ஸோ நான் வந்து என்னோட டேட்டில் நான் கிளியராக இருப்பேன். மற்றவங்க வராங்க, வர இப்போ நீங்கள் யார் நிறைய பேர் சென்னைக்கு போகிறாங்க, நீங்கள் போகாமல் இருப்பீங்களா? கண்டிப்பாக. உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னா நீங்கள் போவீங்களா? அது மாதிரி தான். ஸோ ஒரு கட் ஃபீலிங், ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் சார். நம்ம கரெக்டாக பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிளான்டு கரெக்டாக பிளான் பண்ணி. நான் எனக்கு ஒன்றும் நிறைய ஷோ வேணும்னு கேட்கல, எனக்கு ஒரு ஷோ தான் போதும். எக்ஸ்ட்ரா ஷோ கொடுத்தாலும் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு ஷோ போதும், அது கரெக்டாக ஃபில் ஆனால் போதும். என் பாயிண்ட் அவ்வளோதான். சிறப்பு, சிறப்புண்ணா. உண்மையாக மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ வந்து 6:30 ஆச்சு, நிறைய பேர் படம் பார்க்குறது. ஆமாம், ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா அங்கே நீங்கள் இருந்தால் தான் ரசிகர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த திரைப்படம் முடிந்து வெளியே வரும்போது மக்களிடம் பப்ளிக் ரிவ்யூ கேட்கறது மட்டும் கேளுங்க. உங்களிடம் வந்து உங்கள் கருத்துக்களை நாங்கள் வந்து திரைப்படம் உங்களோட உட்கார்ந்து அமர்ந்து படம் பார்த்துட்டு உங்களையும் சில கேள்விகள் நாங்கள் வந்து முன்வைக்கிறோம். கண்டிப்பாக, கண்டிப்பாக. வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்லேயும் இங்கே விஷ்ணு பிரியா ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தான், பட் ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய கோயம்புத்தூர் ஃபுல் படம் கோயம்புத்தூர் தான் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக. ஸோ நம்ம கோயம்புத்தூர் மக்கள் சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும். கண்டிப்பாக. நம்ம மண்ணின் மைந்தனாக இருந்து நம்ம மண்ணின் மைந்தர்களுக்கு நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. ஆமாம், மிக்க மகிழ்ச்சினா. தேங்க்யூ. இந்த திரைப்படம் வெற்றி பெற
மனதார வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ பை. ஓகே நண்பர்களே, இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளிவரக்கூடிய நண்பர்கள் கூட்ட சினிமா ரசிகர்கள் கூட்ட வந்து நம்ம வந்து இந்த படத்தை பற்றி நம்ம கேட்போம். அதுவரை காத்து கொண்டிருங்கள், கண்டிப்பாக பப்ளிக் ரிவியூவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது கோவை கவிக்குயில் மற்றும் கோவை கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.